योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। परम पुरुल योगी राम सूरत कुमार महाराज की எல்லாமல்ல நம் பெரும்பான் பரம்பொருள் யோகிராம் சரத்குமாருடைய பரம கருணையால் இன்றைய தினம் ஓசூர் யோகிராம் சரத்குமார் பஜனை மந்திரினுடைய தலைவர் சொர்ணலால் செட்டியார் அவர்கள் நெருங்கிய தொடர்பு உள்ளவர். காணிமடத்துக்கு பல முறை வந்திருக்காங்க. பகவானுடைய மந்திராலயத்துக்கு அவங்க இது டிவிஎஸ் நகரில் பிளாட் போட்டாங்க. பிளாட் போனதில் அந்த பகவானுடைய இப்போ பஜனை மந்திரம் இருக்க இடத்த காணிமடத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. இஷ்டதான மாட்டு கோயிலுக்கு எழுதாங்க. அப்புறம் அது பஜனை மந்திரம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லோரும் விரும்பினதுனால பகவான் அடியனை அடியனை கூப்பிட்டு கொடுத்தாரு. ரெண்டு வரையும் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் இப்போ பகவான் சொன்னார், நீ ஒரு பவர் ஆஃப் அட்டானி கொடு, கோயில் கட்டுறதுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடு, அவங்க கட்டி பஜனை மந்திரம் நடத்துவாருங்க அப்படின்னு சொல்லி சொர்ணநாதன் செட்டியார் ரொம்ப அதுக்கு முன்னாலே எங்கள் சொர்ணநாதன் செட்டியார் அங்கே வருவாராம்பார். எல்லாம் கேட்பாங்க சபகவான் உங்களை பற்றி கேட்பார். கேட்கும்போது நல்லா பாடுவார், நான் சாமி நாமெல்லாம் பாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி பகவான் ஒரு பவர் ஆஃப் டானி கொடுத்து இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கும் அடிக்கல் நாட்டுவதுக்கும் அடியனை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து நம்ம தான் வந்து நம்ம பெருமாள் ஐயா ராசு ஐயா அவர்கள் முன்னிலையில் அடியன் முன்னிலையிலையும் அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்புறம் கும்பாபிஷேகத்தையும் பகவான் நடத்த செய்தார். நாங்கள் பஜனை கோஷ்டியோடு வந்து எல்லாம் பஜனை பாடினோம். கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. பகவானுடைய சாநித்தியம் இங்கே பொங்கி ததும்பி பூரணமாக கிடக்குது. அப்புறம் காணிமடத்தில் ஜெயந்தி விழாவுக்கெல்லாம் வருவார். இந்த தள்ளாத வயதிலும் கூட இப்போ பகவானுடைய நாமத்தை பல டியூனில் பாடி அனுப்பிக்கிட்டு இருக்கார், வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்கார். அதனால் அவருடைய அவருக்கும் காணிமடத்துக்கும் உள்ள தொடர்பு நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நீங்கள் முதல்ல ஒரு நாமம் சொல்லுங்க. டிபெண்டாக பாடி யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், லைட்டா யோகி ராம் சூரத்குமார், ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜய குருராயா, யோகி ராம் சூரத்குமார் ஜய குருராயா, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜய குருராயா, யோகி ராம் சூரத்குமார் ஜய குருராயா, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜய குரு ராயா, யோகி ராம் சூரத்குமார் ஜய குரு ராயா, யோகி ராம் சூரத்குமார், 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 யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா, யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா, ஜெய குரு ராயா, ஜெய குரு ராயா. சூப்பர். குருநாதனுடைய கருணை இந்த வயசு 90 முடிஞ்சு 91 ஆரம்பம், 91 ஆரம்பம் இந்த வயசுலையும் இந்த மாதிரி பாட வைக்கிறார், பாட வைக்கிறார். அதாவது முதல்ல எனக்கு பாடவெல்லாம் அவ்வளோ தெரியாது. பஜனை சீடியை போட்டியில் உறங்க ரெண்டு போட்டோம், ரெண்டு போட்டோம்.
இது ஆக்சுவலாக இந்த காணி மடம் இது எப்படின்னா நம்ம ஆசிரமத்தில் நான் பகவானை ரொம்ப 1982 பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க மேலே ஒரு ஒரு இதுக்காக அப்போ அந்த நேரம் அந்த காணி மடம் இடத்த வந்து பகவானுக்கு தான் கொடுக்குறதா இருந்தது. அங்கே ஆசிரமம் ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க இங்கே வந்தாங்க, இவங்க லக்ஷ்மணன் செட்டியார் எல்லாம். அப்போ நான் சொன்னேன், நான் பகவானுக்காக தான் வச்சுருக்கேன், அவருடைய மேலே உள்ள பற்றுதலால் அதை வந்து சரி காணி மடத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தோம். இல்லைனா நான் திருவண்ணாமலையை கொடுத்துருப்பேன். அப்புறம் பின்னாடி இங்கே வந்து இந்த இதுக்கு வந்து கோயில் வரணும்னு எல்லாம் விருப்பப்பட்டு சாமிகிட்ட கேணுன்னு சாமியை ஒத்துக்கிட்டு எங்களை வர சொல்லி அவர் ஐயா பெரும் இவங்க பொன்காமராஜ் சுவாமிகள்கிட்ட சொல்லி அதை எங்கள் கோயில் கட்டிடப்பா அவங்களுக்கு ஒரு பவர் கொடுன்னு சொல்லி பவரை வாங்கி கொடுத்து அதை ஒரு பெரிய கோயிலாக ஒசூரில் ஆக்கினது. அது வந்து ராம்சோத்மார் மகாராஜுக்கு ஜெய். அது வந்து ஒரு பெரும் பாக்கியம் ஒசூர் மக்களுக்கும் பெங்களூரில் உள்ளவர்களுக்கும். இங்கே எக்கச்சக்கமான குடும்பங்கள் வர்றாங்க போகிறாங்க, எல்லா இனத்தாரும் வந்து இவர் கன்னடம் நம்ம கோபாலப்பா அவங்க ஃபேமிலியெலாம் அவ்வளோ வீடு பாட்டுலாம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் அவர் தான் நடத்துகிறார், நாங்கள்லாம் நடத்தவில்லை. அதுதான் அவருக்கு தெரியும். அவர் உத்தரவு கொடுத்து நம்ம கட்டினோம். நாங்கள் ரெண்டு பேரும் சாமி முன்னாடி இருந்தோம். அப்போ உத்தரவு கொடுத்தா இங்கே கட்டட்டுப்பான்னு உங்ககிட்ட சொல்ல சரின்னு. அங்கே இது பெரிய கூட்டம் அன்னைக்கு இது இல்லை அங்கே அன்னைக்கு. அப்போ வச்சு ஜட்ஜை போய் இதெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணு. அப்புறம் நான் போய் சுவாமிகிட்ட கோயில் கட்டுற பற்றியெல்லாம் தனியாக போனேன். பேசுகிற இடத்துல சொல்லுவாங்க, நான் 10 பேர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன், யாரையும் கூப்பிடல. ஆமாம் ஆமாம், 10 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். சாமி 2-3 நாள் கூப்பிடவே இல்லை. இவங்கெல்லாம் எங்களுக்கு வேலை இருக்கு எல்லாம் பண்ணி நான் மாத்திரம் தனியாக உட்காந்துருந்தேன். அப்போ சாமி வாப்பான்னு கூப்பிட்டு ஒருத்தர். ஆமாம் ஆமாம், நான் ஒருத்தர் எல்லோரும் போயிட்டாங்க. அவர் அவருடைய லீலை தான். அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கார் நினைக்கார். அப்போ அங்கே உட்கார்ந்துருந்து அன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன். இதை கூட ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, அந்த கூட்டத்தில் நான் போய் உட்கார்ந்துருக்கேன். என்ன சாமி கூப்பிட்டு பாட சொன்னதே கிடையாது. நான் பாடியிருக்கேன், நான் சாமி கூப்பிட்டு சொன்ன நான் வாப்பா பாடுன்னு சொன்னதில்லை. அப்போ அங்கே ஒரு 300-400 பேர் இருந்தாங்க. சாமி எல்லாரையும் பாட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் நினைக்கிறேன், ஓ என்னை கூப்பிடுவாங்களோ, கூப்பிட்டா என்ன பாட்டு பாடுறது அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ இந்த ஓம் யோகிராம் சூரத்குமார நம ஓம், ஓம் யோகிராம் சூரத்குமார நம ஓம். அப்போ இதை வந்து நான் அதுக்கு முன்னாடி நானே பாடிக்கிட்டு வீட்டில் எங்கே போனாலும் இந்த நாமத்தை நான் பாடிக்கிட்டே இருப்பேன். இப்போ கூப்பிட்டோன்னா இதை பாடிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு நினச்சி முடித்த உடனே ஆள் வருது. சொன்ன பகவான் கூப்பிட்றான், இப்படி ஷாக் ஆகிட்டேன் பாருங்க. கூப்பிட்ட உடனே போய் இந்த நாமத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் பின்னாடி சொன்னவங்கள்லாம் சொன்னாங்க, சாமி இது வந்து தீட்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க. அதை நான் நாமமாக பாடிக்கிட்டு பாடிக்கிட்டேன். அப்புறம் தனியாக கூப்பிட்டு யூ வாண்ட் டு யூ விஷ் டு பில்ட் அ டெம்பிள் கோ ஆன் அப்படின்னா, நான் இப்போ யார் யாரெல்லாம் வச்சு செய்யலான்னு கேட்டேன். மை ஃபாதர் வில் கைட் யூ அப்படின்ட்டு. அப்போ ஜஸ்டிஸ் அருணாச்சலத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னான். சாமி சொல்லிட்டா நீ யாரையும் கேட்கணும், நீங்கள் மட்டும் போய் எல்லாம் செய்யுங்க இனிமேல் அப்படின்ற. அப்புறம் பெருமாள் ராஜ் ஐயாவை இங்கே புகுத்தி விட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க தலைமையில் இங்கே இருந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. இல்லைன்னா பெருமாள் ராஜே அங்கே போய்கிட்டே இருப்பாங்க, இனிமேல் இங்கே வர வேண்டியது இல்லைன்னாங்களாம்.
அப்போ இங்கே கொடுத்தாங்கன்னு வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டுருந்தோம். அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நம்ம எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப தொடர்பு. நம்ம உங்கள் வீட்டில் தானே வந்து, ஆமாம், இப்போ இவங்க நம்ம பொன் காமராஜ் சுவாமிகளுக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு. எப்போ இங்கே தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் வர 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 எங்களுக்கு வயசாகிடுச்சா, அப்புறம் அவங்களை கவனிக்க முடியல. அதனால தான் நான் தான் சொன்னேன், அண்ணாமலை வீட்டில் எனக்கு ஒரு ஞாபகம் தெரியலை, தங்கெல்லாம் வசதியாக இருக்கும்னு சொன்னதான் சொன்னது. அதனால சொல்லி வந்தது இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து பகவானுடைய அல்ல, அதோட ஒரு அற்புதமான நபர் அண்ணாமலை அண்ணாமலையார். அங்கே போகிறீங்க எல்லாம் அவங்க நட. ஆரம்பத்தில் நாங்கள் தங்குக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கையில் அண்ணாமலை வீட்டில் அப்போ இந்த பக்கத்தில் இருந்து வீடு, ஆமாம், இதன் காடலில் இருக்குது. அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் 15 பேர் வந்திருக்கோம். 15 பேருக்கும் சாப்பாடு போட்டார் அண்ணாமலை. அதுவும் இல்லை, இப்போ அப்படி ஒரே ரூம்குள்ளே 15 பேர் எப்படி படுக்க முடியும், சின்ன வீடாக தான் இருந்து. அதுலேயும் படுக்க வச்சு என்ன தலைவர் சொல்லிட்டார் நம்ம அது பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டார். அதுக்கு பிறகு அப்படியே வளர்த்து விட்டு இப்போ பெரிய வீடு போட்ட பிறகும் அங்கே தம்பி தங்குறோம். ஏன்னா அப்போ இதுக்கு உங்கள் மூலமாட்டு அந்த ஏற்பாடை பண்ணிட்டார். ஆமாம் 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 ஆமாம், சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் இல்லை, அதாவது அது அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், அவ்வளோதான். அது அதுக்கு நான் அவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியாம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நமக்கும் உங்களுக்கும் அப்போ கோபாலப்பா நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் என்ன வயசு ஆச்சு, எல்லோரும் அவங்கவுங்க காரியங்களை பார்க்க வேண்டிய போச்சு. என்ன இருந்தாலும் அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். காணிமடையத்தினுடைய வளர்ச்சியில் ஆரம்ப காலத்துலேருந்தே ஜெயந்தி விழாவுக்கு நான் வந்திருந்தேன். எல்லா கைங்கறியும் பண்ணுவேன், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்பார். இப்படி யாரும் சொன்னதில்லை. இப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த 2-3 நாள் வந்தாங்கி அன்றைக்கு பேச வச்சுருக்கோம், பாட வச்சுருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கு. என்றைக்கும் மறக்க முடியாது. அப்படி நம்ம மறக்க முடியுமா? இல்லை, அதான் கரையிட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அப்போ அதுக்கு முன்னே அது வந்து சாமி வந்து எங்கள் ரெண்டு பேரையும் மறக்க முடியாது. இவங்களை நம்ம சுவாமிகளை பொன் ராமராஜ் சுவாமிகளை பரப்ப முடியாது. நான் அவர் வந்து சுவாமியுடைய நாமத்தை பரப்பியிருக்கார், அது உலகமெல்லாம் பரப்பி விட்டுருக்கார். அந்த ஒரு இதை சாமியே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வெளியில் தகவல் கூட வந்திருக்கு, இது மாதிரி நாமத்தை பரப்புனவர்னு எல்லாமே அவன் செயல். அந்த ஒரே சென்டென்ஸில் எல்லாமே அந்த இதையே முடிச்சுட்டாங்க. என்ன அந்த ஸ்பிரிச்சுவலிசத்தே, மை ஃபாதர் எல்லோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ், அதில் அடங்கி போச்சு எல்லாம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குருவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களை வந்து அவர் எல்லாம் அவருடைய ஏற்பாடு, அவருடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் இங்கே வர முடியாது, நானும் உங்களோட பேச முடியாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் ஆல் ஆன் த கமாண்ட் ஆஃப் ஃபாதர். ரொம்ப நன்றி. அவர் தான் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார். அவரை தவிர வேறு எதுவுமே இல்லை. நத்திங், நத்திங் எல்ஸ். அந்த என்ன குடும்பம், அது இது, பணம், சொத்து, கழுத, குதிரை எல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லை, அதுதான். நான் இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பொன் காமராஜ் சுவாமிகளோட உட்காந்து இவ்வளோ நேரம் பேச வச்சதும் பகவான் தான், எல்லாமே அவருடைய செயல் தான். எல்லாரும் எல்லாரையும் ஒரு நல்லா வச்சு நல்லா எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் கொடுத்து நல்லா வைக்கணும். அதான் தை ஐயா சொர்ணாதன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க வீட்டில் தான் போய் தங்குவோம். அப்புறம் எங்கள் எண்ணிக்கையில் கூடி போச்சு, வேனில் வருவோம், 15 பேர், 20 பேர். ஆமாம், பண்ணுவார் எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடும் போட்டு நீங்கள் எல்லோரையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி போட்டு நீங்கள் அங்கே
வர்றாரு வர 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 அந்த ஏஜ் ப்ராப்ளம். ஆமாம் ஆமாம். அப்புறம் என்னென்னா அண்ணாமலை செட்டியார் வீட்டில் போய் தங்குங்க. அது எனக்கு சொன்னங்க ஞாபகம். ஆ சொன்னார். அப்போ அண்ணாமலை செட்டியார் அப்போ பார்த்துருப்போம், அது பழக்கம் இல்லை. அவர் சொன்னார், செட்டியார் சொன்னார்னோடனே இதெல்லாம் 1996 முதல்ல லட்சுமண செட்டியார் தான் இது வந்து. ஆமாம் இது வந்து 96 தான் அவர் வீட்டில் தான். 96 தங்குங்கன்னார். அதுக்கு பிறகு அவருடைய வாய்ப்பு பிறகு எல்லோரும் கூப்பிடுவாங்க. லாட்ஜில் தங்கியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அவருடைய அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இன்னைக்கு வரை அதை பகவான் நடத்திக்கிட்டு இருக்கார். என்ன கோவால? ஆமாம், பகவான் வந்து அது எல்லாம் அவருடைய இச்சை எப்படி நடக்குது. ஆமாம், அதனால் அவர் 100 ஆண்டுகள் வாழணும். பல்ல 100வது அந்த பூர்த்தியாகி விழாவை நடத்தணும் எல்லாரும் சேர்ந்து. எனக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னுடைய பிரார்த்தனை அப்படி பகவான்கிட்ட 100வது அது பேர் சஷ்டித்த பூர்த்தியா. அது என்ன என்ன பூர்த்தி? 100 வயசு தான் இல்லை, 96 முடிஞ்சால் அது ஃபஸ்ட்டு சஷ்டியப்த பூர்த்தி. 60 80 வந்து பீமரதி வந்து சதாபிஷேகம். சதாபிஷேகம் அப்புறம் 96 கனகாபிஷேகம். கனகாபிஷேகம் அது முடிஞ்சால் ஒரு மனிதன் ஹி ரீச்ட். அதை மாதிரி ஆகணும் எங்களுக்கு. எங்கள் எங்களுடைய பிரார்த்தனை அதான். அவர் கையில் அது அவர் அவர் தான் இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கிறார ரெடி. சரி, எனவே அவருடைய அவர் கையில் அவருடைய திருக்குடும்பங்கள், குழந்தைகள், அமெரிக்காவில் இருக்கவங்க எல்லாரும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பெருமான் பரம்பொருள் யோகி ராம்சுரத்குமாருடைய பரம கருணையால் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழிய வாழியவே யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் நீ வீர் வாழிய வாழியவே நீ வீர் வாழிய வாழியவே பரம்பொருள் யோகிராம் சூரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி.